Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. வாழ்க்கையில நம்ம போகும்போது எதையும் கொண்டு போறதில்லை. நாம வாழும் நாட்கள்ல நல்லதொரு வாழ்வும் நல்லதொரு விஷயங்களும் செஞ்சுட்டு இந்த உலகை விட்டு போவோம் அப்படின்னு சபதம் எடுத்து இந்நாள்ல இருந்து நன்னாளாக்கி பொன்னாளாக்கி நம்மளுடைய வாழ்வை வெண்ணாளாக்கணும் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? மலையூர் மம்தியான், உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? காத்து கொண்டிருக்கிறோம் மலையூர் மம்தியான் உங்களுடைய. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க எதுக்காக இப்படி மாறினீங்க? உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போட காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன? மலையூர் மம்தியான், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? மலையூர் மம்தியான், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க பதில் சொல்வீங்களா ஐயா? உங்களுக்கு வீரமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் எதற்காக இவ்வளவு தூரத்துக்கு அதிகமாச்சு? எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு ஒரு வெறியாச்சு? எதுக்காக இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை? மலையூர் மம்தியான் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த பேர் வர காரணம் என்ன? உங்க பேரே மம்தியான் தானா? உங்க உண்மையான பேர் என்ன? உங்களுடைய உண்மையான பெயர் என்ன? மலையூர் மம்தியான் இறப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன? மலையூர் மம்தியான் இறப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன? நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா மலையூர் மம்தியான் நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? மலையூர் மம்தியான் நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்பும் தகவல்?
மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு உங்க இடத்துல, அதற்குண்டான பதில் உங்க இடத்துல இருக்கா? மக்களுக்கு உங்க இடத்துல நிறைய கேள்வி. மக்கள் கிட்ட உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு, அதற்குண்டான பதில் உங்ககிட்ட இருக்கா மலையூர் மம்டியான்? உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு? உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு? நல்ல நிலையில இருக்கா, தண்டனைக்குரிய நிலையில இருக்கா? உங்களுடைய ஆத்மா நல்ல நிலையில இருக்கா, தண்டனைக்குரிய நிலையில இருக்கா? உங்களுடைய ஆத்மா நல்ல நிலையில இருக்கா, தண்டனைக்குரிய நிலையில இருக்கா? உங்கள் ஆத்மாவின் நிலை என்ன? உங்கள் ஆத்மாவின் நிலை என்ன? நல்ல நிலையா, தண்டனைக்குரிய நிலையா? மலையூர் மம்டியான் உங்களுடைய ஆத்ம நிலை. உங்களுக்கு இவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் இருக்க காரணம் என்ன மலையூர் மம்டியான்? உங்களுடைய இவ்வளவு கோபத்துக்கும் ஆக்ரோஷத்திற்கும் என்ன காரணம் மலையூர் மம்டியான்? உங்களுடைய கோபத்திற்கு என்ன காரணம்? உங்களுடைய கோபத்திற்கும் ஆக்ரோஷத்திற்கும் என்ன காரணம் மலையூர் மம்டியான் சொல்லுங்க. உங்களுடைய கோபத்திற்கும் ஆக்ரோஷத்திற்கும் என்ன காரணம்? முழுமையான காரணத்தை இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியுமா? முழுமையான காரணத்தை எங்களிடம் பகிர்ந்துக்க முடியுமா? நீங்க ஏன் இவ்வளவு ஆத்மோலகத்தில் கடவுளை சந்தித்தீர்களா? ஆத்மோலகத்தில் கடவுளை சந்தித்தீர்களா? மலையூர் மம்டியான் யார பழிவாங்க காத்துட்டு இருக்கீங்க? மலையூர் மம்டியான் பழிவாங்க காத்து கொண்டிருக்கும் நபர் யார்? எதற்காக அந்த நபர் மேல இவ்வளவு கோபப்படுறீங்க? யார பழிவாங்க காத்திருக்கீங்க? யார பழிவாங்க மலையூர் மம்டியான் காத்துட்டு இருக்கீங்க? எதற்காக பழி வாங்கணும்? எதற்காக அவரை பழி வாங்கணும் நினைக்கிறீங்க மலையூர் மம்டியான்? எதற்காக அவரை பழி மலையூர் மம்டியான் எதற்காக அவரை பழி வாங்கணும் நினைக்கிறீங்க? நீங்க பழி வாங்கக்கூடிய நபர் இப்ப உயிரோடு இருக்காரா? சொல்லுவா
மலையூர் மம்டியானின் இறுதி ஆசை என்ன? மலையூர் மம்டியானின் இறுதி ஆசை என்ன? மலையூர் மம்டியான் அவர்களின் இறுதி ஆசை என்ன? உங்களுடைய ஆத்மா எப்ப சாந்தி அடைந்து மறுபிறவிக்கு போகும்? மலையூர் மம்டியான் உங்களுடைய ஆத்மா, மலையூர் மம்டியான் உங்களுடைய ஆத்மா எப்ப சாந்தி அடைந்து மறுபிறவிக்கு போகும்? உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன தகவல் பரிமாற? பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு, நல்ல நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கதிர். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.